வணிக சமுதாய சரித்திரத்திலே லாக்டவுன் அப்போ பிரச்சனைங்கிறது ஒரு பத்து நிமிஷம் கடையை சாத்த சொல்லலாம், லேட்டாக சாத்தினா காவல்துறை கண்டிப்பதும் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பத்து நிமிஷம் முன்னாடியே கடையை சாத்துகின்ற பழக்கங்களும் இருந்து கொண்டிருக்கே தவிர உயிர் போகின்ற அளவுக்கு அடித்து கொல்லுகின்ற சம்பவம் நடக்கவில்லை. கடந்த 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்திலே சில்லறை வணிகம் செய்து கொண்டிருந்த ஒரு செல்போன் கடைக்காரரை சில மணித்துளிகள் கடையை தாமதமாக சாத்தியதற்காக ஒரு கிரிமினல்களை தாக்குவது போல காவல்துறையினர் தாக்கியிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஆகவே அவர்களை கண்டித்தும் இந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டுமென்றும் அங்கே குடும்பத்தில் நிர்கதியாக இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு அரசு வேலை ஒருவருக்கு வேண்டுமென்றும் இந்த கொடூர தாக்குதலினால் இறப்பதற்கு காரணமாக இருந்த காவல்துறையினரை உரிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வற்புறுத்தி நேற்றைய தினம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் ஏஎம் விக்ரமராஜா அவர்கள் டிஜிபி அவர்களிடமும் முதல்வர் அவர்களிடமும் மனு கொடுத்ததன் காரணமாக அதற்கு பின்னாலே மற்ற கோரிக்கைகளை கைது செய்ய வேண்டும், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செய்திக்கு அரசு தரப்பிலிருந்து உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு நிரூபணமாகும் பட்சத்தில் அந்த அதிகாரிகள் மீது கொலை குற்ற நடவடிக்கை எடுக்க டிஜிபி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். அது ஏதாவது காரணங்களினால் தவறும் பட்சத்தில் மீண்டும் இந்த வணிக சமுதாயம் அறப்போராட்டங்களில் உண்ணாவிரதம், கடையடைப்பு, ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொள்ள உறுதி பூண்டிருக்கிறது என்ற செய்தியை இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனமும் இணைந்து இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம்.